சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்ரதாதாரம் வந்தேஹம் கிருநாயகம் மூஷிக வாகன மோதஹஸ்த சாமல கர்ணவிலம்பிரசூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே வேல் வேல் முருகா வேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இந்த நிகழ்ச்சியை நான் அந்த முருகனுடைய நாமத்தை சொல்லும்போது கூடவே சொல்றவா எத்தனையோ பேர் இருந்துட்டு இருப்பான். ஏன்னா முருகப்பெருமானுடைய பக்தி அப்பேற்பட்ட பக்தி. முருகா 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 முருகான்னு மனமுருகி யாரு வேண்டாலும் இந்த மனமுருகி வேண்டவாளுக்கு எப்பேற்பட்ட துன்பமா இருந்தாலும் அவர் விரக்கி கொடுத்துருவார். அதுதான் முருகன். இந்த ஆன்மீக தகவலில் கோமதி சக்கரத்தை பற்றி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வெளிநாடுகளில் இருந்து வெளியூர்களில் இருந்து இந்த கோமதி சக்கரம் டாலராக போடுறதை பற்றி ரொம்ப அழகாக பாராட்டினேன். சார் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் சார், நல்ல பலன்கள் கொடுத்துருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னது. நிறைய பேர் அதுக்கு ஆர்டரே வந்து குவிஞ்சு கொடுத்தோம். அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமாக எல்லோரும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அற்றற்ற மகிழ்ச்சியை தருது. சரி, நம்ம எப்பவுமே நமக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு யோசனையை வச்சுட்டோம்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது இல்லையா. ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணிட்டு குடும்பத்தில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் வெற்றியாட முடியும். லைஃப்பில் ஜெயிக்கணும், ஒற்றுமையாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனல் கிளாஸ் எடுக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், எல்லாரும் கையிலே ஒரு பலூன் கொடுத்து அந்த பலூனில் அவாவா பேர் எழுத சொன்னார். அவாவா பேர் எழுதினாங்க. அந்த பலூனை கொண்டு பக்கத்தில் ரூமில் கொண்டு போய் எல்லாரும் போட்டுருங்கன்னு சொன்னார். எல்லாம் இந்த பக்கத்து ரூமில் கொண்டு போய் போட்டாங்க. நிறையா பலூன், ஒரு 100-150-200 பலூன் வந்து அந்த இடத்துல சேர்ந்துருச்சு. உடனே அவர் சொன்னார், ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு எல்லாத்துக்கும் 3 நிமிஷம் டைம் கொடுப்பேன், யார் யார் எந்தெந்த பேர் எழுதினாலும் அந்த பலூனை கொண்டு வாங்கன்னு. உங்கள் பலூனை கொண்டு வாங்க, நேராக உள்ளே போகிறாங்க. ஒவ்வொருத்தர் தேடுறாங்க, ஒவ்வொருத்தர் தேடுறாங்க. 100-10 பேர் கூட அவங்க பலூன் எடுக்கலை, வெளியில் வராங்க. அந்த டைம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து திருப்பி அந்த பலூனை உள்ளே போடுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி வந்தால் ஒரு 5 நிமிஷம் கழிச்சுது. இப்போ அதே நான் 3 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், யார் யார் கையில் என்னென்ன பலூன் இருக்கோ எடுத்து அந்த பேர் எழுதியிருக்கிறவாளுக்கு அதை கொடுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த பேர் எழுதின வாளுக்கு அதை கொடுத்தாங்க. 3 நிமிஷத்தில் அந்த ரூமே திருப்பி காலி ஆயிடுது. அந்த மாதிரி லைஃப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக ஒரு காரியம் முடிஞ்சிடும். நம்ம ஏன் தடங்களாக இருப்போமே, உதவிகள் செய்வோம், திருப்பி நமக்கும் கிடைக்கும்னு சொல்லி குடும்ப ஒற்றுமைக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்தோம். இன்றைய நாள் எப்படி இருக்கு, நாளுக்கு உண்டான சிறப்புகள் பத்தி பார்க்க போறோம். 16/2/2020 ஸ்ரீவிகாரி வருடம் மாசி மாதம் 4ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம். காலை 10:36 வரை. பின்பு அனுஷம். இன்றைய திதி அஷ்டமி. மாலை 8:48 வரை. பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி. நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. ரொம்ப அற்புதமான நாள் என்ன அப்படின்னு பாக்குறீங்களா, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 ராகு காலத்துல எல்லாரும் பைரவர் வணங்குவாங்க. ஆனா இன்னைக்கு அஷ்டமியும் சேர்ந்து வந்திருக்கு. அஷ்டமியும் சேர்ந்து வந்திருக்கங்காட்டி பைரவருக்கு மேலும் 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 சக்திகள் கூடக்கூடிய அற்புதமான நாள். பைரவர் வழிபாட்டுக்கு உரிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்னைக்கு ஆன்மீக தகவல்லையும் அற்புதமான அதை பத்தி பேச போறோம், பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாத இன்னைக்கு நட்சத்திரமும் அதுக்கு சாதகமாக இருக்குது. விசாகம் முடிஞ்ச அனுஷ நட்சத்திரம் காஞ்சி மகாபெரிவாவுடைய நட்சத்திரம். ஆக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணணும். எப்போவுமே அதை நம்ம வந்து பழக்கத்தில் எடுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் யார் நடத்துகிறாளோ அவங்கக்கிட்ட கலந்துக்கணும். என்ன கூட்டு பிரார்த்தனை ஞாயிற்றுக்கிழமை பண்ணணும், உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்னவோ இந்த இஷ்ட தெய்வத்துக்கு உண்டான ஒரு வழிபாடு. இந்த வழிபாடு பஜனையாக பண்ணலாம், அஷ்டோத்திரமாக பண்ணலாம். நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கு. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் எவ்வளோ கஷ்டப்பட்டு தன் குழந்தைகளை காப்பாற்றி அந்த குடும்பத்தை எவ்வளோ மேலோங்க செய்யணும், அவளுக்கு எவ்வளோ பெரிய கடமை இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் இல்லையா. அதையே என்ஜாய் பண்ணி பண்ணுறோம், அதுவும் வேறு சமாச்சாரம். ஒரு ஆண் எவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியில் போய் சம்பாதிச்சுன்னு வந்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு சக்தி வேண்டாமா, நம்மவே சாமி ரூமில் போய் நம்ம சாமி கும்பிட்றோம் சரி, ஆனால் 10-20 பேர் சேர்ந்து
அந்த நாமத்தை சொல்லி ராம 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 ராமன்னு சொல்லும் பொழுது எவ்வளவு சக்தி ஏறுறது இல்லையா? மாதிரி கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளவு விசேஷங்கள் உண்டு. இந்த வாரத்திலேருந்தே அதை ஆரம்பித்தோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி இன்றைய தினம் இந்த அஷ்டமி பைரவருக்கு ரொம்ப விசேஷம். அனுஷ நட்சத்திரம் இன்னைக்கு பைரவரை வழிபடுறதுக்கு ரொம்ப சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை கூடுதலாக பைரவர் வழிபாடு பண்ணுறதுக்கு சிறப்புன்னு சொல்லி அமோகமான இந்த விசேஷ நாட்கள் பைரவாயனமாக பைரவாயனமாகன்னு பிரார்த்தனை செய்து இன்றைய தினத்துக்கு உங்க ராசி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, எல்லா காரியத்திலையும் அமோகமான பலன்கள் உண்டு. அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்றைய தினத்துல முடிஞ்ச வரைக்கும் சுவாமி நாமத்தை சொல்லிக்கிறது நல்லது. நிறைய விஷயங்கள்ல நவா ஒன்று நம்ம ஒன்று சொன்னோம், எழுத்தாப்புல இன்னொன்று வரும். என்னடா அது, நம்ம ஒன்று பேசினா எழுத்தாப்புல இன்னொன்று பேசுகிறாங்க, டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் நிறையா வரும். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு மௌனவிரதம் தான். சுவாமி நாமத்தை சொல்றது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறோம், ஏதாவது நல்லது பண்ண போட கூட அவளுக்கு தப்பா தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வராக்கடன்கள் வந்து தீரக்கூடிய நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவருக்கு நல்லா இருக்கு, நிறைய முன்னேற்றம் உண்டு, தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினம். புத்தி நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு அமோகமான வெற்றி உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள்லாம் கை கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு, வன்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி தரக்கூடிய அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ஆதாயம் இல்லாத ஒரு காரியத்தை பண்ண மாட்டேன், ஜெயித்தாகணும் ஜெயித்தாகணும்னு சொல்லிட்டு ஜெயித்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுவேன். வெற்றியும் உண்டு. முந்தையெல்லாம் ஃப்ரீயாக செஞ்ச விஷயம் இனிமேலாம் ஃப்ரீயாலாம் செய்ய மாட்டேன், நான் இதை ஜெயித்தாகணும், அதுக்காக நான் சம்பாதிச்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். குழந்தையுடைய படிப்பில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். கல்யாண விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா எத்தனையோ போயின்னு இருக்கு, எனக்கு இதே மாதிரி ஒரு சுபமூர்த்தத்தை கல்யாணம் ஆகாதான்னு வெயிட் பண்ணுறவாளுக்கு நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யம் நடக்கக்கூடியதாக இருக்கும். எத்தவா ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தா நீங்களும் ஒத்துழைங்க. ஜாதகம் பார்க்கறது, பொருத்தம் பார்க்கறதுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே கொண்டு போய் காமிக்கலாம். வயசானவாள் அலையோட தான் நீங்கள் போனால் அந்த காரியம் வெற்றியாகக்கூடியதாக இருந்துருக்கும். பிள்ளையாரை வேண்டிட்டு எந்த காரியத்தை பண்ணாலும் நல்ல பலன்கள் உண்டு. வேலை செஞ்சுட்டு இருக்குவா, புதிய தொழிலுக்கும் தொழில் பண்ணிட்டு இருக்க தொழிலை பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை தேடுவீங்க. ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்கள். மிதுனராசி என்பர்களே, நிறைய அசதி இருக்கும். எங்கேயா வெளியூர் எங்கேயா பிரயாணம் பண்ணிட்டு வந்தேன், ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சியில் கலந்துட்டேன், இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துருந்தா பாதி காரியத்தை எடுத்து பண்ணுவேன். காலையில் நேரத்தை எழுந்திரிச்சாச்சு, என்னப்பா ஒரு வேலையும் இல்லை, சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். எப்போவுமே ஒரு 10-11 மணிக்கு தான் இந்த நேரமே ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் லேட்டாக இன்றைக்கி காலையில் எல்லாமே ஆரம்பிப்பேன். பட் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியக்கூடியதாக இருக்கும். காத்தால் என்னென்ன வேலையில் பெண்டிங் வச்சாலும் அத்தனையும் சேர்ந்தாப்பில் மத்தியானத்துக்கு மேலே அந்த காரியத்தை எடுத்து பண்ணுவேன். டைப்பிஸ்டாக இருந்துருக்கா, கம்ப்யூட்டர் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கா, டீச்சிங்கில் இருந்துருக்குறவா, அதுமாதிரி டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறவா, எஜுகேஷனல் காலேஜ் வச்சுருக்கிறோம், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறவாளுக்குலாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்த்து போட்டிட்டு வா முன்னாடி ஜெயித்து காமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் இருந்தக்கூடிய சில கருத்து வேறுபாடுகள் மாறும். பூர்வீக சுத்தம் அனுகூல்யமாக இருந்துருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களை, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விடாது உழைச்சு கஷ்டப்பட்டு அதை ஜெயித்தாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உறுதியும் தோணும். அரிய ஸ்வச்ச வாழ்க்கைலாம் நிச்சயம் அந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக படித்து சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. டிகிரியை கையில் வாங்கினதுக்கப்புறம் வேலை கிடைக்குமான்ற சந்தேகமே வேண்டாம், நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டுருக்கோம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டுருக்கவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய கார் வாகனம், புதுசாக வீடு கட்டணும் நினச்சிட்டுருக்கவளுக்கு நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருந்துருக்கும். குரு சாதகமான நிலைகளில் வரக்கூடியதை இருந்துருக்கு. வர வருஷத்துடைய எண்டிங்கில், இந்த வருஷத்துடைய எண்டிங்கில் நிறைய காரியங்களில் உங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. கடகராசி என்பர்களுக்கு உடல் ரீதியாக இந்த உபாதைகள் தீரும். திடீர்னு ஒரு நல்ல விஷயம் காதில் கேட்கும்போது அப்பப்போ சில பேர் கொஞ்சம் நெகட்டிவாக பேசும், அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறோம், பெருசாகவே எடுத்துக்க வேண்டாம். இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8.
நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, ஒரு சில பேருக்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். ஹெல்ப் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் திருப்பி எதிர்பார்ப்போம் பாருங்க. இப்படி எதிர்பார்க்கும் போது அவள் சரியாக நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல, நம்மளுக்கு ஒரு உதவின்னு கேட்குறோம், பெருசாக அவள் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, சரி இவ்வளோ ஹெல்ப் பண்ணமே ஆனால் எனக்கு பெருசாகவே அவள் ஹெல்ப் பண்ணவே இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும். ஃபஸ்ட்டு ஹெல்ப்புனாலே என்ன, எதிர்பார்க்காத ஹெல்ப் அப்படின்னு சொல்லுவாள். நம்ம முடிஞ்ச வரைக்கும் எதிர்பார்க்காத இருந்து பாருங்கள், உங்களால் முடிஞ்சால் செய்யுங்கள், இல்லைன்னா விட்டுடலாம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு, இடமாற்றம், வெற்றியை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது போன்ற விஷயங்கள்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினம். சில பேர் முடியாது முடியாது முடியாதுன்னு சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் போய் அந்த காரியத்தில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் உங்கள் ராசிக்கு உண்டான அற்புதமான எண் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி தரக்கூடிய அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியம் செய்து, என்னன்னா நம்ம கூட தான் இருந்துருந்தா திடீர்னு பார்த்தா இவ்வளோ சக்ஸஸ் ஆகிட்டாரு, எப்படி இவ்வளோ பெரிய ஆளானா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்மளுக்குள்ள இருந்துருக்கும். அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களும் நீங்கள் எடுத்து பண்ணுவே. மீடியா சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்குருவான், மேலும் சினிமா சம்மந்தமான துறைகள் இருந்துருக்குவான். நல்ல முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக தேடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணங்கள் உங்களுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய அற்புதமான பிரயாணமாக இருந்துருக்கும். நீங்கள் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புத வாய்ப்புகள், சில பேரை பார்த்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம ரோல் மாடலாக வரணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துருக்கும். அரிசி சம்மந்தமான, தானியம் சம்மந்தமான, இரும்பு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு வெற்றி உண்டு. டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின் இருக்கிறவளுக்கு பண வரவுகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூர் வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. துளாராசி நேயர்களே, நிறைய வருமானங்கள் வரும், ஒரு பக்கம் செலவுகள் ஆயின்றிருக்கும். ஒரு கம்பெனியில் சிஓ இருந்துருக்குவா, டைரக்டராக இருந்துருக்குவா, ப்ரிப்பேர்ஷிப்பாக இருந்துருக்கு, அதே மாதிரி இந்த கம்பெனியை மேலே நல்லா கொண்டு போகணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சினிமா துறையில் இருந்துருக்குவா, எடுத்தாச்சு கொஞ்சம் பணம் கிடச்சிதுன்னா இன்னும் சக்ஸஸ் பண்ணிடுவேன் நினச்சிட்டுருக்கவளுக்கு வருமானங்கள் தேடி வரும். பெரிய பெரிய கடை வச்சுருக்குறா, வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு பண வரவுகள் உண்டு. இன்றைய தினம் துளாராசி என்பவர்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பெரியவங்க கிட்ட கேட்டு எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வாகனத்தில் வேகமாக போகிறத குறைச்சிக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. விருச்சிகராசி நேயர்கள், சில விஷயங்கள்லாம் சட்டுன்னு பேசிட்டோம்னா ஐயோ என்ன நினச்சிப்பாளோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இன்றைய தினத்தில் சில காரியங்கள் அந்த மாதிரி நினைக்கும். அதே சமயத்தில் சரி என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு உள் மனசும் உங்களுக்குள்ளே சொல்லக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஐடியில் ஒர்க் பண்ணுறவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. மேலும் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவளுக்கு, வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவளுக்கு நிறைய காரியங்கள் தெரிய வரும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவளுக்கு இடமாற்றங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள் நாளையிலேருந்து சரி பண்ணணும்னு நினச்சி இப்படி ஒவ்வொரு நாளாக சிந்திச்சு அடுத்தடுத்து நம்ம தள்ளி போயிட்டே இருக்கும். ஜிம்மு, யோகா, புஸ்தகம் படிக்கிறது, எதுனா எழுதுறது, முக்கியமான காரியங்கள்லாம் நிறைவேற்றுறதுலாம் கொஞ்சம் தட்டி போகக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் அதில் கருணும் கருத்துமாக இருந்துட்டோம்னா வெற்றிகள் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1 என பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, சில காரியத்தில் நம்ம ரொம்ப பாசிட்டிவாக நினச்சிக்கணும். ரொம்ப பாசிட்டிவாக நினைக்கும் போது சில நெகட்டிவ்கள் நமக்குள்ளே தோணும். இந்த நெகட்டிவாக தோன்றவா மட்டும் கிடையாது, நெகட்டிவான ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். இல்லை பாசிங் க்ளவுட்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை தாண்டி 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 அடுத்தது போயிட்டோம்னா எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் ஆகும். இண்டஸ்ட்ரியில் நடத்தின்னு இருக்குவா, பெரிய ஃபேக்ட்ரி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்குலாம் அமோகமான பலன்கள் உண்டு. புதிய ஆர்டர்கள் சேரும். சில நேரம் பயமுடுத்துகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும், ஆனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நிச்சயம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக பல காரியத்தை சாதிச்சுப்பேன். தனுராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் 5 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்கள், உயர்வான சிந்தனை, குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, பாட்டு கற்றுக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், வழக்குகள் இருந்தால் வெற்றி அடைஞ்சிடும். சில விஷயங்கள்லாம் பணம் வந்துச்சுன்னா சக்ஸஸ் ஆயிடும்னு நினச்சிட்டுருக்கவளுக்கு நிச்சயமாக தேடி, பிரச்சனைகள் இருந்துட்டு கூட பிரச்சனையிலேருந்து விலகிடும். அரசியல் இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள், புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக. சில நேரம் நம்ம ஒன்று நினைப்போம், வீட்டில் ஒன்று நினச்சிட்டு இருப்போம், கருத்து வேறுபாடுகள் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். என் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை யார்ட்டையாவது சொல்லணும், யார்ட்டையாவது கொஞ்ச நேரம் பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதா, தெய்வத்துக்கிட்ட தான் பேசணும். இப்படி பேசும்பொழுது மனசில் நிறைய ஆறுதல்கள் இருக்கும். இயற்கையான இடத்துக்கு போகிறது,
நம்ம முன்னே படித்த இடங்கள், சின்ன இடத்துல வளர்ந்த இடங்கள், கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது மனசில் ஒரு பெரிய நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 தினம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அமோகமான பலன்கள். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவா, ரீசர்ச் எஜுகேஷன் பிஎஸ்டி சம்பந்தமாக படிச்சுட்டு இருக்காருக்கு நல்ல முன்னேற்றம். சில நேரம் அவசரப்பட்டு சட்டுன்னு பெரியவா ஏதாவது சொல்லிவிடுவோம், என்ன இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம எவ்வளோ பார்த்துட்டு இருக்கோம், ஒரு ஏஜுக்கு மேலே ஆகிடுச்சினால அவள் யதார்த்தமாக பேசுறது தான், அது நமக்கு திட்டுற மாதிரி தெரியும், அதட்டுற மாதிரி தெரியும், ஒன்றும் இல்லை, நம்ம மேலே வச்சுட்டு இருக்கிற பாசம் அவள் அப்படி பேசுவான். கும்பராசி என்பவர்கள் எப்பவுமே நல்ல மனசு, சில நேரம் சரியில்லைன்னா சட்டுன்னு கோபத்தில் பேசுவோம், மற்றபடி ஒன்றும் கிடையாது. கேமரா சம்பந்தமாக தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும், சினிமா துறையில் இருந்துட்டுருக்கும், அரசியல் இருந்துட்டுருக்கும், வாழ்க்கை மோகமான பலன். புதிய வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு வச்சுருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு, படிப்பு மூலமாக அடுத்தடுத்து நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்களில் ஆர்வம் கொண்டு செயல்படும். தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறமூத. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு கும்பராசி என்பர்கள். மீனராசி நேரம், சில நேரங்கள் சில விஷயங்கள்லாம் தாமதமாக பண்ணுவோம், என்னடா அது இவ்வளோ டெத் ஸ்லோவாக இருக்கா, ரொம்ப ஸ்பீடான மனுஷன், ஏன் இப்படி ஸ்லோவாக இருக்காளே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். உடல் ஒத்துழைக்கணும், பண விஷயம் ஒத்துழைக்கணும், மனம் ஒத்துழைக்கணும், கம்ஃபர்டான ஜோன் வரணும், இதெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா. தாமதம் பண்ணால் தப்பே கிடையாது, நீங்கள் எல்லா காரியங்களும் வெற்றி அடையும். யோசித்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கைகூடும். சில நேரங்கள் எதிர்த்தவா சரண்டர் ஆகிடும். மீனராசி என்பர்களுக்கு முடியாதுன்னு நினச்ச காரியங்கள்லாம் இறைவன் அனுகிரகத்தில் முடிஞ்சிடும். இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்களுக்கு புதிய பொருட்கள் வாங்கிறதுக்குண்டான யோகம், நிறைய நபர்களை சந்திக்கக்கூடிய வாழ்க்கைகள், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீர். வழிபாட்டுக்குண்டான விநாயகர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது பைரவர் வழிபாடு. பரமேஸ்வருடைய சுரூபம் பைரவர். காசியில் அஷ்டபைரவர் இருக்கார், நான் அந்த அஷ்டபைரவருக்கும் போயிட்டு வந்திருக்கேன், ரொம்ப விசேஷகரமான வழிபாடு. பைரவர்கிட்ட என்ன வேண்டினாலும் அந்த காரியம் வெற்றி அடைஞ்சிடும். பைரவரை வேண்டுறதுக்கு என்ன பண்ணும், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம சுவாமி ரூம் இருந்ததுன்னா 2 தீபம் மட்டும் பைரவருக்கு ஏற்றி வச்சோம். அப்படி பைரவருக்கு ஏற்றி வைக்கிறது, சப்போஸ் எனக்கு சுவாமி ரூம் இல்லை, நான் பேச்சலராக இருக்கேன், மாடியில் 2 தீபம், வெட்ட வெளியில் ஏற்றினாலும் பரவாயில்ல, அப்படி 2 தீபத்தை ஏற்றி இந்த பைரவரை நன்ன பிரார்த்தனை பண்ணி தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுறோம். ஓம் கபாலாய நமக, ஓம் கபாலாய நமக, ஓம் கபாலாய நமக, ஓம் கபாலாய நமகங்கிற பிரார்த்தனையோட சொல்லி, ஓம் யோகினி பதயே நமக, ஓம் யோகினி பதயே நமக, ஓம் யோகினி பதயே நமகங்கிற பிரார்த்தனை பைரவரை வேண்டிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். அப்படி வேண்டிண்டு வீட்டில் ஏதாவது பிரெட் இருந்தாலோ பிஸ்கெட் இருந்தாலோ வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவர், அதாவது வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாய்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதை போடுறது ரொம்ப விசேஷம். அப்படி போடும்போது பைரவர் ஏதோ ரூபத்தில் வந்து அதை எடுத்துக்கொள்ளும். இன்றைக்கும் காசியில் கால பைரவர் சந்நிதியில் யாரெல்லாம் போயிருக்காளோ அவளுக்கு தெரியும், நைட்டு கரெக்டாக 12:30 பூஜை நடக்கும். இப்படி பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அந்த பைரவர்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டயத்தில் சப்தம் போடுறதை நம்ம பார்க்க முடியும். அது இன்றைய தினம் இந்த பைரவருடைய விஷயத்தை கேட்ட உடனே நீங்கள் போய் பண்ணுங்கள், பெரிய மாற்றம். சரி, இதை டெய்லி பண்ணலாமா, தாராளமாக பண்ண நல்ல மாற்றங்கள் வரும். இறைவன் நம்ம கூடவே இருப்பார். எல்லாம் பெரியவங்க சொல்கிறத கேள்விப்பட்டுப்பேன், தலைக்கு வந்தது தலபாகத்தோடு போகும். இன்றைக்கி தலைப்பே அதுதான், தலைக்கு வந்தது தலபாகத்தோடு போகிறதுக்கு பைரவர் வழிபாடு. நீங்களே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறையா பேருக்கு இதை சொல்லுவேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடையிறது ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ், வேல் முருகன், ஸ்ரீவேல் முருகனுக்கரகரோகன், நன்றி.